ஒரு லக் இல்ல எனக்கு வந்து ஒரு அதிர்ஷ்டம் இல்லவே இல்ல அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்றாங்க. அந்த அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஒரு டேரட் சின்னம் இல்ல கார்டு அது மாதிரி ஏதாச்சும் இருக்கா? இப்போ சிலர் வந்து அதிர்ஷ்டம் கிடைக்கல அப்படின்னா சிலருக்கு எப்படி ஒரு மைண்ட் செட் இருக்கும்னா, நான் வந்து இவ்ளோ பண்றேன், நான் இவ்ளோ வேலை செய்யறேன், இவ்ளோ எஃபர்ட் போடுறேன், ஆனா ஏன் வந்து நான் என்னோட எஃபர்ட் உண்டான ஒரு பலன்கள் வந்து எனக்கு லைஃப்ல கிடைக்கவே மாட்டேங்குது, ஏன் எனக்கு மட்டும் அந்த லக்கே இல்லை? இன்னும் சொல்லப்போனா நான் நிறைய வந்து இப்போ ஒரு கேம்லாம் விளையாடுறாங்க, ஒரு லக்கி ட்ரா கேம் எல்லாம் விளையாடுறாங்க அப்படின்ற பட்சத்துல எனக்கு வந்து எப்பவுமே ஒரு நாள் கூட லைஃப்ல வந்து அந்த லக்கி ட்ரால எனக்கு எதுவுமே கிடைச்சதே இல்லை, எனக்கு அந்த அதிர்ஷ்டமே ஏன் இருக்க மாட்டேங்குது? என் சுத்தி இருக்கவங்களாம் நாங்க எல்லாம் ஒன்னா போறோம், அவங்களுக்கெல்லாம் கிடைக்குது, எனக்கு கிடைக்கல அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு அவங்களே வந்து எனக்கு அதிர்ஷ்டம் இல்லைன்னு நினைக்கிறப்போ இந்த கார்டு வந்து அந்த அதிர்ஷ்டத்தை நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு அந்த அதிர்ஷ்டத்தை வந்து நம்ம கிட்ட கொண்டுட்டு வந்து சேர்க்கும். அதே மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு ஃபேவரபிளா நடக்கிறதுக்கு இந்த கார்டு வந்து உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது என்ன கார்டுன்னு பார்த்தோம்னா வீல் ஆஃப் ஃபார்ச்சூன். டாரட் கார்ட்ஸ்ல வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் அப்படின்னு ஒரு கார்டு இருக்கு. ஸோ இந்த கார்டை நீங்க பேர் மறந்துட்டீங்க அப்படின்னா நான் எழுதிடுறேன். வீல் ஆஃப் ஃபார்ச்சூன், வீல் ஆஃப் ஃபார்ச்சூன். நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல போட்டுட்டே இருக்கீங்க, உங்களுடைய ஒவ்வொரு பிரச்சனைக்குமே தீர்வு சொல்லிட்டு இருக்காங்க. ஸ்டாக் மார்க்கெட் கண்டிப்பா அதுக்குமே ஒரு கார்டு எடுத்து வச்சிருக்காங்க. அதனால எல்லாத்துக்குமே வந்து தீர்வுகள் இருக்கு. உங்களுடைய உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க, அந்த பிரச்சனைக்கான தீர்வு டேரக்ட் கார்டு கொடுக்கலாம். இந்த வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் கார்டு பாருங்களேன், இந்த கார்டு வந்து பேர்லயே உங்களுக்கு தெரியும் லக் இருக்குன்றது சொல்றாங்க. இப்ப இந்த வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் கார்டை நீங்க எப்படி யூஸ் பண்ணலாம் அதிர்ஷ்டத்தை ஈர்க்கறதுக்கு அப்படின்றது சொல்றேன். இந்த கார்டு வந்து நீங்க ஃபர்ஸ்ட் வாங்கி வச்சுக்கோங்க. இந்த கார்டு வந்து உங்களுக்கு நான் இப்ப சொல்ற பேட்டர்ன் எல்லாமே உங்களுக்கு நான் என்ன பேசிக்கா உங்களுக்கு கூகுள் சர்ச் பண்ணீங்கனாலே இந்த கார்ட்ஸ் வந்து கிடைக்கும். அதை வந்து டவுன்லோட் பண்ணி நீங்க ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து லேமினேட் பண்ணி நீங்க யூஸ் பண்ணினாலும் ஓகே. இல்லை உங்களுக்கு அது எப்படி பண்றதுன்னு தெரில, இது எப்படி செய்யணும்னா நீங்க இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க, இங்கேயும் வந்து உங்களுக்கு இதே கார்ட்ஸ் வந்து அவைலபிளா இருக்கும். எங்க கிட்ட வந்து இந்த நம்பர்ல கான்டாக்ட் பண்றப்போ இந்த கார்டு எல்லாமே 21 days எனர்ஜைஸ்டு அப்புறம் கிறிஸ்டல் கூட வந்து வரும். ஸோ இப்போ இந்த எந்த பேட்டர்ன்ல உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கார்டு பேர் வந்து வீல் ஆஃப் ஃபார்ச்சூன், அதிர்ஷ்டத்தை ஈர்க்கக்கூடியது, நம்மளோட லைஃப்ல நல்ல மாற்றங்கள் அதிர்ஷ்டத்தை கொண்டுட்டு வரக்கூடிய கார்டு. ஸோ இந்த கார்டை வந்து நீங்க கண்டினியூஸா 21 days தொடர்ந்து காலையில 5:30 தொடர்ந்து 21 days நீங்க வந்து இந்த கார்டை யூஸ் பண்ணணும். ஸோ நான் இந்த கார்டை என்ன பண்ணணும்னா அந்த 5:30 காலையில ஒரு விளக்கு வைங்க, ஒரு நெய் விளக்கு, மெயினா வந்து பசு நெய் விளக்கு வைங்க. காலையில 5:30 வைங்க, 21 days கண்டினியூஸா வைங்க, அந்த இடத்துல இந்த கார்டை வைங்க. இந்த கார்டை வச்சுட்டு உங்களோட லைஃப்ல வேற நீங்க எந்த ஒரு வேண்டுதல் இதுதான் எனக்கு வேணும் அதுதான் வேணும்னு எந்த வேண்டுதலுமே இல்லை, உங்களோட லைஃப்ல நல்ல அதிர்ஷ்டத்தை நீங்க ஈர்க்கணும். இது ஒண்ணு மட்டும்தான், ஒரு குட்டி ஒரு சின்ன லைன்ல ஒரு ஹாப்பியான வேண்டுதலா இருக்கணும். இதை வந்து வேண்டுங்க. 21 days கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் இந்த கார்டு வந்து உங்களோட கூட வச்சுக்கோங்க. நீங்க வெளியே போறீங்க அப்படின்னா உங்களோட பேக்ல இல்ல பாக்கெட்ல வச்சுக்கலாம், நீங்க ஒர்க் பண்ற இடத்துல வச்சுக்கலாம், மொத்தத்துல உங்க கூட. இதே வந்து இப்போ ஃபேமிலி நீங்க யார் பண்றீங்களோ அவங்களும் வச்சுக்கலாம், இல்ல நீங்க உங்களோட ஃபேமிலி மெம்பருக்காக நீங்க பண்றீங்க அப்படின்னா அவங்களுக்காக நீங்க இந்த கார்டை யூஸ் பண்ணலாம். இந்த 21 days அந்த பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க கிட்ட இந்த கார்டை கொடுங்க, அவங்க வந்து இந்த கார்டை யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ரெண்டு பேட்டர்னும் பண்ணலாம். மொத்தத்துல ஒன்ஸ் இந்த கார்டை யூஸ் பண்றீங்கன்னா 21 days நீங்க பூஜை பண்ணிட்டு பண்ணுங்க. நீங்க எங்க கிட்ட வாங்குறது வந்து 21 days ரேக்கி எனர்ஜைஸ் பண்ணி கிறிஸ்டல் கூட தான் வரும். ஸோ மொத்தத்துல இந்த கார்டு நம்மகிட்ட கூட இருக்கிறப்போ நீங்க அதை பார்க்கணும், கூட இருக்கணும் மீன்ஸ் அடிக்கடி உங்களோட கண்ணில் படுற மாதிரி இருக்கும். அந்த கார்டை பார்த்தாலே அதை எழுதுனாலும் பார்த்தாலே உங்களுக்கு அந்த அதிர்ஷ்டம் ஏற்படும் அப்படின்னு அந்த ஃபீல் வந்து உங்களுக்கு உருவாக ஆரம்பிக்கும். ஆட்டோமேட்டிக்காக யூனிவர்ஸ் வந்து அந்த அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும், நீங்க அந்த அதிர்ஷ்டம் நல்லா ஈர்க்க முடியும். ஸோ இதுதான் வீல் ஆஃப் ஃபார்ச்சூன், இது அதிர்ஷ்டத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு கார்டு.